ஹாய் வணக்கம், திஸ் இஸ் டாக்டர் சரவ். விக்கல் பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். தொடர்ச்சியான விக்கல் இருக்குது டாக்டர், ஏன் தொடர்ந்து விக்கல் வருது, அடிக்கடி வருது அப்படின்லாம் சொல்லி ஒரு சில பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான விளக்கமாக இந்த வீடியோ பண்ணலாம்னு நினச்சோம். விக்கல் வந்து அப்படி ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நுரையீரலையும் நம்மளோட வயிற்றையும் பிரிக்கக்கூடிய டயாஃப்ரம் அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய மென் திசு, அது வந்து ஒரு லேயர், அது வந்து இன்வாலண்ட்ரியாக உங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் அது துடிக்கும்போது இந்த மாதிரி விக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உருவாகும். அது ஏன் துடிக்குது அப்படின்னா நிறைய காரணம் இருக்குது. அதுக்கு ரொம்ப வந்து காமனான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, சில நேரம் நீர்ச்சத்து குறைபாடு இருக்கலாம், உடம்புக்கு தேவையான நீர் வந்து கிடைக்கல அப்படின்னா அந்த மாதிரி விக்கல் வர வாய்ப்பு இருக்குது. சில நேரம் வாயு வந்து சிக்கிக்கும் நடுவில், அது ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அந்த விக்கல் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி உணவு சாப்பிடும்போது அல்லது தண்ணி குடிக்கும்போது நம்ம வாயு வந்து அதிகமாக சேர்த்து குடிச்சிட்டோம், ஒரு கொஞ்சம் காற்றையும் சேர்த்து முழுங்கிட்டோம் அப்படின்னா அது லாக் ஆகிட்டு சில நேரம் விக்கல் வந்து உருவாக்கி கொடுக்கும். அந்த உணவுக்குழாய் வந்து சரியாக மூட முடியல அப்படின்னா அப்போ வந்து விக்கல் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் புதுசாக மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கவனிக்கணும். ஏன்னா நிறைய மருந்து மாத்திரைகள் உணவுக்குழாயை தடிக்க வச்சு வீங்க வச்சு உங்களுக்கு வந்து விக்கல் தொந்தரவை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. க்ரானிக் அல்கஹாலிசம், நிறைய தண்ணி அடிக்கிற பேஷண்ட்ஸ்க்கும் வந்து, அல்லது புதுசாக தண்ணி அடித்தாலும் சரி, அப்போவும் அதே மாதிரி ட்ரக் எடுத்த மாதிரியே உங்களுக்கு உணவுக்குழாய் வந்து வீக்கமாகிட்டு உங்களுக்கு வந்து மூச்சு விட முடியாமல் ஒரு விக்கல் வந்து திரும்ப திரும்ப இன்டர்ப்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாள்பட்ட அல்சர் பேஷண்ட்ஸு, வயிற்றில் வந்து புண்ணு ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா அப்போவும் வந்து அந்த புண்ணுனால உணவுக்குழாயெல்லாம் தடிச்சிட்டு அதனால் சரியாக மூட முடியல அப்படின்னா அப்போவும் வந்து இந்த மாதிரி விக்கல் தொந்தரவு வந்து வந்துகிட்டே இருக்கும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டோடு வந்துகிட்டே இருக்கும். அது வந்து அந்த வோக்கல் கார்டு, நம்ம உணவு பேசுகிறோம் இல்லையா, அந்த வோக்கல் கார்டு வந்து சடனாக அந்த டயாஃப்ரம் துடிக்கும் போது சடனாக டக்குன்னு க்ளோஸ் ஆகிறனால அந்த ஹிக் அப்படின்னு ஒரு சவுண்டு வந்து அதில் வரும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் விக்கல் வர்றதுக்கு இதெல்லாமே காரணம். அப்போ நீங்கள் விக்கல் வருது அப்படின்னா நீங்கள் புதுசாக மருந்து மாத்திரைகள் சாப்பிட்ருக்கீங்களா, ஆல்கஹால் எடுத்திருக்காங்களா, அல்லது ஆன்டாசிட், அதாவது அல்சர் பேஷண்ட் ஆன்டாசிட் மாத்திரை போடாமல் இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ண வேண்டியது இருக்கும். அது இல்லாமல் ஒரு விக்கல் வந்து ஒரு பெரிய சீரியஸ் இஷ்யூ கிடையாது, அந்த நேரத்துக்கு வந்து அதை மேனேஜ் பண்ணாலே போதும், பெரும்பாலும் ஒரு 1 ஆர் 2 டேஸில் அதுவே சரியாயிடும். ஒருவேளை அதுக்கும் மேலே இருக்குது அப்படின்னா அது வந்து கொஞ்சம் எதனால் வந்திருக்குன்ற செக் பண்ணுறது அவசியம். உதாரணமாக கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஒரு கட்டத்தில் அவங்க உடம்புல வந்து உப்பு தன்மை வந்து நம்ம குறைக்க முடியல, அளவுக்கு அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா, அதே மாதிரி லிவர் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் வந்து வயிற்றில் அசைட்டிஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு, நீர் நிறையா கோத்துச்சு, லிவரே வேலை செய்யலை அப்படிங்கிற பட்சத்துலேயும் அது வந்து டயஃப்ரமை கம்ப்ரஸ் பண்ணும்போது விக்கல் வந்து அவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்துச்சு அப்படின்னா அது ஒரு சீரியஸ் இஷ்யூ, ஏன்னா அடுத்து வந்து அதே நீர் ஹார்ட்டை சுற்றியும் நுரையீரலை சுற்றியும் கோர்த்துச்சு அப்படின்னா உயிருக்கு ஆபத்தாகவும் முடியிறக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால, அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் ரொம்ப லாங் டைம் பிபி மாத்திரை சுகர் மாத்திரைலாம் போட்டுட்ருக்கிறவங்களுக்கு நிற்காமல் விக்கல் தொடர்ச்சியாக இருந்தாலோ, அல்லது கை கால் வீக்கம் இருக்குது அது கூட சேர்த்து விக்கல் வருது, வயிறு வீங்கியிருக்கு அதோடு சேர்ந்து விக்கல் வருது அப்படின்னாலோ அது வந்து உயிருக்கு ஆபத்தான விஷயமாக நம்ம பார்க்குறோம். அதர்வைஸ் மற்றபடி வந்து விக்கல் ஒரு சீரியஸான இஷ்யூ கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் மருந்து மாத்திரைகளில் அதை மேனேஜ் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ.